என்றென்றும் சிவாஜியின் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருக்கும் நடிகர் திலகத்தின் திரைப்படம் 53 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1968 வருடம் ஜூன் மாதம் 7 வெளிவந்து நடிகர் திலகம் படு ஸ்டைலாக பட்டையை கிளப்பிய என் தம்பி திரைப்படத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட கதைக்கருவை சுருக்கமாக பார்க்கலாமா? ஜமீன்தாராக வரும் மேஜர் சுந்தர்ராஜனின் இறந்து போன முதல் மனைவியின் மகனாக அன்பும் பண்பும் பொறுப்பும் பாசமும் நிறைந்த அழகான கண்ணனாக நடிகர் திலகம். மேஜரின் இளைய மனைவி சுந்தரிபாயின் மகனாக குடியும் கூத்துமாக பொறுப்பில்லாமல் திரியும், அதே வேளையில் பணத்தின் மேல் பேராசை கொண்ட இளைஞன் விஸ்வமாக பாலாஜி. தந்தையான மேஜர் சுந்தர்ராஜன் இறக்கும்போது ஜமீன் சொத்துக்கள் அனைத்தையும் கண்ணனின் பெயருக்கு எழுதி வைத்து இறந்து விடுகிறார். பேராசையும் பணத்தாசையும் கொண்ட தம்பி விஸ்வம் அண்ணனென்றும் பாராமல் அவரை கொன்று சொத்துக்கள் அனைத்தையும் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார். தம்பியின் மேல் மிகுந்த பாசமும் குடும்பத்தின் மேல் அக்கறையும் கொண்ட கண்ணனுக்கும் தம்பி விஸ்வத்துக்கும் இடையில் நடக்கும் உணர்ச்சி போராட்டம்தான் படத்தினுடைய கதை. மேஜர்னுடைய விதவை தங்கை பண்டரிபாய், பண்டரிபாயோட மகன் நாகேஷ், நாகேஷனுடைய தங்கை ராதாவாக, அதாவது நடிகர் திலகம் பாலாஜி இருவருடைய சொந்த அத்தை மகளாக சரோஜா தேவி, போலியோவால் பாதிக்கப்பட்ட சிறுமி உமாவாக ரோஜா ரமணி, இவங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தான் ஒன்றா குடியிருக்காங்க. படத்தோட டைட்டில் காட்சியிலேயே அண்ணன் தம்பி ரெண்டு பேருடைய கேரக்டரும் நல்லா நமக்கு புரிஞ்சிடும். அதாவது தம்பி விஸ்வம் சின்ன வயசில் ஒரு வில்லுண்டியை வச்சு ஒரு மரத்தில் இருக்கிற கிளி அடிப்பார், அது கீழே விழுந்துடும். பக்கத்துலேயே கண்ணனும் இருப்போம். அப்படி இந்த விஸ்வம் ஓடி போய் அந்த கிளி எடுத்து அந்த ரெக்கையெல்லாம் அப்படியே பிச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படி வேண்டாண்டா தம்பி, அன்பாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்ல ஒரு பெரிய கல்லை எடுத்து அண்ணனை கொல்ல பார்ப்பார் விஸ்வம் சின்ன வயசுலேயே. அப்போ அவருடைய கேரக்டர் வந்து அப்போவே நமக்கு டைட்டில் சீன்லேயே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அந்த கால் ஊனமுற்ற குழந்தை உமாவுக்கு சொந்த அண்ணன் பாலாஜியோட பெரிய அண்ணன் நடிகர் திலகத்தை தான் ரொம்ப பிடிக்கும். பெரிய அண்ணன் மேல் தான் ரொம்ப அன்பாவும் பாசமாகவும் அந்த பொண்ணு இருக்கும். அந்த டைனிங் ஹாலில் உட்காந்து எல்லோரும் சாப்பிடும்போது இந்த உமா சாப்பிட மாட்டாள். முறைய மாத்திரம் எப்படி கண்ணை வந்து அவன் கையால் ஊட்டினா தரம் உமா சாப்பிடுவா? அதை வரேனே அது சாப்பாடுனா வாயில் ஊட்டி விடுறதில்ல, அதுக்கு ஒரு டெக்னிக் வந்து அவர் கையாளுவார். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் கண்ணை மூடிக்குங்க, சாப்பாடெல்லாம் காணாமல் போயிருமா அப்படின்னு சொல்லி இவர் கண்ணை மூடணுன்னு டக்குன்னு ஒரு கவலை ரெண்டு கவலம் உமா எடுத்து சாப்பிடுவா. மறுபடியும் கண்ணை மூடிக்குவானா? இந்த உருண்டை இருக்காதான். எங்க 1, 2, 3 நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த காட்சியெல்லாம். குழந்தை உமாவை பார்த்து இவர் ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாடுவார், முத்து நகையே உன்னை நான் அறிவேன். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட முக அழகு கையழகு அப்படியே ரொம்ப அற்புதமாக அப்படியே வர்ணிச்சிட்டு வந்தவர். கையழகு பார்த்தால் ஒரு செகண்ட் அந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட அந்த காலை பார்த்தோன்ன அப்படியே கண் கலங்கிடுவார். காலழகு பார்த்தால் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவர் கண் கலங்கிடும், கண்ணீர் அப்படியே கலங்கி நிற்கும். ஆனால் கண்ணீர் கீழே விழுந்துருச்சுன்னா தன்னுடைய தங்கை உமா பார்த்து அவ வருத்தப்படுவாளே அப்படிங்கிறக்காக ஒரு செகண்டில் கண்ணீர் கீழே விழாம அப்படியே மறைச்சிட்டு முகத்தை மாற்றி பாடுவார் பாருங்கள். இந்த மாதிரி திறமை வேறு யாருக்குங்க இருக்குது அவரை தவிர?
காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு கருணை என்றொரு பேர் எதற்கு முத்து நகையே உன்னை நான் அறிவேன். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் நடிகர் திலகம். இந்த படத்தில் வரக்கூடிய பாத்திரத்தை, ஒரே பாத்திரத்தை நாலு விதமான உடல் மொழியோடு நடிச்சிருப்பார். ஆமாங்க, நாலு விதமான உடல் மொழி ஒரே பாத்திரத்துக்கு ஒரே படத்தில். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. தந்தையின் மறைவுக்கு பிறகு குடும்பத்தை பொறுப்பாக கவனித்து கொள்ளும் அன்பும் பண்பும் பொறுப்பும் நிறைந்த கண்ணனாக, ஒரு தெருக்கூத்து கலைஞன் கந்தப்பனாக, மேடையில் ஆடக்கூடிய தெருக்கூத்து கலைஞனை அச்சு அசலாக அப்படியே நம் கண்முன்னால் கொண்டு வந்து காட்டும் ஒரு துள்ளலான ஒரு அற்புதமான ஒரு உடல் மொழி. படகு விபத்தில் இறந்து போன கண்ணனாக வேஷம் போட்டு இவரை, அதாவது தெருக்கூத்து கலைஞர் கந்தப்பனை நடிக்க சொல்லி நாகேஷ் செய்த ஏற்பாட்டின்படி இவர் கண்ணன் தானா இல்லை வேறு யாரோவா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துகிற மாதிரி அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உடல் மொழியை பயன்படுத்தியிருப்பார். பாலாஜி இவரை சவுக்கால் அடித்து வீட்டை விட்டு எவ்வளவோ கெஞ்சி கூட்டாடி தான் தான் உண்மையான கண்ணன் என்பதை நிரூபிக்க இவர் காட்டும் உடல் மொழி அப்படியே நம் மனங்களை நெகிழ வைக்கும் பாடு அற்புதமான ஒரு உடல் மொழி. ஒரே கேரக்டர் தான், ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நுணுக்கமாக காட்டி அசத்தியிருப்பார் நடிகர் திலகம் நாலு விதமான உடல் மொழிகளால். திமிர் பிடித்த பணக்கார இளைஞன் பாத்திரம் எப்பவுமே பாலாஜிக்கு ரொம்ப பொருத்தமாகவும் மிடுக்காகவும் இருக்கும். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா வஸ்தமாளியில் வரக்கூடிய அந்த பெரிய ஜமீன்தார். என் தம்பி படத்தில் வரக்கூடிய இந்த விஸ்வம் பாத்திரம் வஸ்தமாளிக்கு முந்தையது. இதில் வரக்கூடிய அந்த கேரக்டர் வந்து பணத்துக்காக எதையும் செய்ய தயங்காத குணம் கொண்டது. கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார். அது அப்பாவா இருந்தாலும் சரி. என்னடா என்ன செய்வேன்? இனிமே நான் வாயால பேச மாட்டேன். தகப்பு முன்னால துப்பாக்கி துணிஞ்சிட்டியா? தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டாலும் அதை பத்தி கொஞ்சம் கூட அலட்டிக்காம ரொம்ப அசால்ட்டா அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய சாதுரியம். அந்த ராமர் தம்பிக்காக நாட்டையே விட்டுட்டு காட்டுக்கு போனார். ஆனா இந்த ராமர் சொந்த அப்பாவையே துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ள முயற்சி செய்யும் ஒரு மூர்க்கத்தனம். அப்போது அவருடன் அவர் செய்யும் அந்த விவாதம். ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன் அப்பா. என் பொறுமையை சோதிக்காதீங்க. அப்படின்னா அப்படின்னா விஸ்வம் துரோகி பயலே. சொத்து முழுவதையும் தானே அடைய வேண்டும் என்பதற்காக நீச்சல் தெரியாத சொந்த அண்ணனையே பாறையில் படகை மோத வைத்து மூழ்கச் செய்யும் அந்த ஒரு கொடூரத்தனம். அதுலேயும் எந்த தவறு செஞ்சாலும் சரி அதை பற்றின குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே சிரித்தபடியே அத்தனை தவறையும் செஞ்சு முடிக்கிற ஒரு சாதுரியம். நீங்கள் விஸ்வத்தை பற்றி தானே சொல்கிறீங்க? நல்லது எது கெட்டது எதுன்னு அவனுக்கு புரியல. ஆனா பணம்னா என்னன்னு அவனுக்கு புரியுது. அதை பறிக்கிற வழி என்னன்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ரொம்ப அசால்ட்டா செஞ்சிருப்பாரு பாலாஜி. சந்தோஷம் தானே? உயில சரியா எழுதிட்டீங்க இல்லையா? ஆரம்பத்துல இருந்து மூத்தம் உங்களுக்கு செல்லும். நான் உங்க விரோதி இல்ல? நடிகர் திலகம் சரோஜதேவ் கூட அடியே நேற்று பிறந்தவள் நீயே அந்த ஒரு டூயட் பாடல பாடிட்டு இருக்கும் போது உமா எங்க இவங்க கூடவே வந்த அந்த கால் ஊனமற்ற தங்கை உமா தன் கையில் இருந்த பந்தை என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துல போட்டுருவான். அது எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த பொண்ணே உள்ள இறங்கி போவா. இப்பா நடிகர்களெல்லாம் ஓடி போய் குளத்துக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணை தூக்கிடுவார். ஆனால் வெளியே வர முடியாது. அந்த பொண்ணை விட இவர் ரொம்ப தண்ணீரை தத்தளிப்பார். அப்போ பக்கத்தில் இருந்து ஒரு நீளமான குச்சியை கொடுத்து சரோஜதேவி காப்பாற்றுவாங்க. ஏன்
விஷயத்தை இப்படி நடக்கறீங்க கொலை அவ்வளவு ஆழம் கூட இல்ல உமா விட நீங்க தான் ரொம்ப பயந்திருக்கீங்க அப்பதான் இவர் சொல்லுவாரு ஆமா ராதா தண்ணியை கண்டா எனக்கு ரொம்ப பயம் எனக்கு நீச்சல் தெரியாது நிஜமாவா தங்கையை காப்பாத்தணுங்கிற அந்த ஒரு உணர்ச்சி வேகத்துல தனக்கு நீச்சல் தெரியலங்கிறத கூட மறந்துட்டு தண்ணிக்குள்ள குவிச்சிருப்பாரு நடிகர் திலகம் இறந்து போன தந்தைக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டலாம் அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனை வஞ்சகமாக அழைச்சிட்டு பாலாஜி படகுல போவார் வாங்க படகுலே போயிடுவோம் படகுலையா வேண்டாப்பா நீ போய் பார்த்துட்டு வா ஏன்னா நான் தான் இருக்கேனே வாங்க நீங்களும் பார்க்க வேண்டாம் அப்போ நடிகர் திலகம் கேட்பாரு தம்பி வழி மாறி போகுது அப்படின்னு சொல்லும் போது நான் போட்ட திட்டப்படித்தான போயிட்டு இருக்கேன் ரொம்ப குரூரமா சிரிப்பாரு வேண்டாம் எனக்கு பயமா இருக்குது திருப்பு திருப்புன்னு சொல்லும் போது அந்த படகு போய் அந்த பாறையில மோதும் அதுக்கு முன்னாடி இவர் படக்கூடிய அவஸ்தையும் அந்த படகை திருப்பலாங்கிற எவ்வளோ முயற்சி பண்ணியும் திருப்ப முடியாமையும் இவருக்கு நீச்சல் தெரியாமல் இருக்கிறதும் அப்படியே நம்ம நெஞ்சை பதற வைக்கும் காட்சிகள் அப்புறம் அந்த தெருக்கூத்து நடிகர் கந்தப்பனாக நடிகர் தோன்றிய காட்சியிலிருந்து படம் வேற லெவல் அப்படியே படம் படு ஜாலியா போகும் அந்த இடத்துல இருந்து முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ணனார் தன் மகனே அதுலயும் நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையில அப்படின்னு சொல்லி பாடிட்டு அவர் ஆட ஆரம்பிக்கும் போது நம்மளும் கூடவே ஆடணும் போல நமக்கு தோணும் அட நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே வளப்பு மேல கோட்டையிலே இருப்பு கீழ கோட்டையிலே படுத்துள்ளதான ஒரு ஜாலியான ஆட்டம் அது அதுலயும் வேலூர் ஜெயிலில் மூணு மாசம் விருந்துக்கு போனேன் பூட்டை திறந்துட்டு போனேன் புடிச்சான் பறந்துட்டு போனேன் அப்படிங்கிற அந்த வரிகளை ரெண்டாவது தடவை பாரும்போது கவனிச்சு பாருங்க அப்படி அப்படியே முன்னாடி ஜம்ப் பண்ணி முன்னாடி படுக்கிற மாதிரி விழுவார் அப்புறம் அப்படியே தவள மாதிரி பின்னோக்கி தழுவி தழுவி குவிச்சுட்டு வருவார் பார்த்த ஏதோ ஒரு கிளப் டான்ஸர் ஆடின மாதிரி இருக்குங்க இதில் என்ன ஆச்சரியம்னா டூப்பெல்லாம் ஒன்றும் போடலை அவரே தான் செஞ்சுருக்காரு அந்த வயசில் அந்த படம் வரும்போது அவர் கனிமா 40 வயசு என்ன ஒரு ஆட்டம் போடுறாரு தெரியுங்களா அசந்து போயிடணும் அந்த ஆட்டமெல்லாம் பார்க்கும்போது இந்த வரிக்கு பின்னாடி தான் ராஜசுலோசனா காட்சியில் வருவாங்க ராஜசுலோசனா முறைப்படி நடனம் கற்றுவங்க அவங்க கூட இவர் அடிக்கிற கூத்து இருக்கு பாருங்க அவங்க தோத்து போகணும் அவ்வளோ ஜாலியாக இருக்கு நம்மளும் கூட எதிர்த்து ஆடலாமான்னு இருக்கு அந்த படம் முழுக்க அந்த தெருக்கூத்தே தொடர்ந்திருந்தா கூட நம்ம கண் இமைக்காம பார்த்துட்டு இருந்திருப்போம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய அந்த நவீன சதாரம் அந்த தெருக்கூத்து பாடல் சீர்காழி கோவிந்தராஜனும் எல்லாரையும் சரியும் இந்த பாட்டை மிக அற்புதமாக அந்த காலத்து அந்த தெருக்கூத்து பாணியில் பாடியிருப்பாங்க கேட்கவும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதை நடிகர் திலகமும் ராஜசுலோசும் மிக அற்புதமாக வாயசைச்சு நடித்ததல்லாமல் அந்த காலத்து ஒரு தெருக்கூத்தை அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பாடல் காட்சி அப்புறம் அந்த தெருக்கூத்து கலைஞர் கந்தப்பனை பார்த்த நாகேஷ் இவரை கண்ணனாக நடிக்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவார் அந்த கண்ணன் கேரக்டருக்கு அவரோட நடையுடைய பாவனையெல்லாம் சொல்லி கொடுக்கறக்கு அவர் முயற்சி செய்யக்கூடிய அந்த தொடர் காட்சிகளில் நடிகர் திலகம் அடிக்கக்கூடிய கூத்துக்கெல்லாம் அவருடைய பார்த்து நமக்கு சிரிச்சு வயதே வலி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அதுலேயும் அந்த ஒரு பெரிய பேண்ட்டை வயிற்றை சுற்றி இறுக்கி கட்டிக்கிட்டு வருவார் பாருங்க அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அது சரி
கழுத்து வரைக்கும் சீமை ஆடு மாதிரி இருக்கிற, கழுத்துக்கு மேல சீமை ஆடு மாதிரி இருக்கிற. படத்தோட ஹைலைட் காட்சிகள் சில உண்டு. கண்ணனுக்கு சின்ன வயசுல இருந்து கை வந்த ஒரு கலை. ராதா கூந்தல்ல இருக்கிற மலர்களை சாமர்த்தியமா பறிப்பியே, ஞாபகம் இல்ல? இவரை செய்ய சொல்லுவாரு. யாரு? பாலாஜி. ஏன் தயங்குறீங்க? சபாஷ், காதலியே துணிஞ்சிட்டா, சாட்டை எப்படி, சாமர்த்தியத்தை காட்டு. ஆரம்பத்துல இவர் ரொம்ப தயங்குவாரு. பயப்படாதீங்க அத்தா, சந்தேகப்படுறவங்களுக்கு சாட்டை கொடுங்க. அது என்ன தோணும்னா, ஓ இவர் அல்ல, இது வேற டூப்ளிகேட் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னு பாலாஜி நினைக்கிறது உண்மைதான் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பாக்குறவங்க மனசுல தோணும். ஆனா அடுத்து வந்து டக்குன்னு அந்த பூவை எடுத்துடுவாரு. அந்த பாடல் முடியறதுக்குள்ள அவர் தலையில வச்சிருக்கிற அத்தனை பூவையும் சவுக்கால அப்படியே வந்து நடிகர்லாம் வீசி வீசி எடுத்துடுவாரு. கொஞ்சம் குறி தவறி போச்சு. அடுத்து பாலாஜி பயன்படுத்துற ஒரு அஸ்திரம் தான் வால் சண்டை. வால் சண்டையில அண்ணனை ஜெயிக்க முடியாதுன்னு பாலாஜிக்கு தெரியும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஒரு வாளில் விஷத்தை தடையிடுவார். ஏன் வந்து கொடூரமான ஒரு எண்ணத்தோட பாலாஜி இவரை வாளில் தாக்கும்போது நடிகர் திலகம் ரொம்ப டிஃபென்சிவாக தான் வந்து ஆரம்பத்தில் அந்த சண்டை போடுவார். கொஞ்ச நேரம் கழித்த பின்னாடி இவர் அஃபென்சிவா, அதாவது இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார் பாருங்க. படி ஜாலியா இருக்கும். நீ மாறவே மாட்டியா. நடிகர் திலகம் அந்த மேல் சட்டையை கழட்டிட்டு அந்த வெள்ளை கழுத்தை சுற்றி இந்த இடத்துல அந்த வெள்ளை கலர் ஜரிக வேலைப்பாடு செஞ்ச கருப்பு முழுக்கை சட்டையும் கருப்பு ஃபேண்ட்டும் போட்டுட்டு இடது கையை இடுப்பில் வச்சுட்டு வலது கையை அப்படியே அந்த வாழை நீட்டுவார் பாருங்க. அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும். தியேட்டரில் விசில் சத்தம் அப்படி பறக்கும். அந்த காலத்தில் இந்த சீன் தாங்க நிறைய போஸ்டராக கூட இருந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் சின்ன பையன்ப்போ போஸ்டர் நான் பார்த்துருக்கேன். அவர் அந்த அவ்வளோ ஸ்டைலாக கையில் அந்த வாழை வச்சுட்டு இடது கை இடுப்பில் வச்சுட்டு நிற்கக்கூடிய அந்த சண்டை காட்சி. படம் முழுக்க பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் பாட்டு ஸ்லிம்மாக அவ்வளோ அழகாக இருப்பார், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுலேயும் அந்த ஐயா மெல்லத்தட்டு அந்த டூயட் காட்சியில் சரோஜாதேவி கூட இவர் ஒரு டைட்டான ஒரு ஸ்லாக்கும் அதே டார்க் கலரில் இன் பண்ண ஒரு ஃபேண்ட்டு போட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவார் பாருங்க. ஆக்சுவலாக இவர் அந்த தெருக்கூத்து நாடக கலைஞர் கந்தப்பன் தான் கண்ணனாக வேஷம் போட்டு நடிக்கிறதுங்கிறது அந்த டைமில் ஸ்க்ரீன் பிளே. இவர் அந்த பாலேவும் அந்த தெருக்கூத்து கிராமிய இதுவும் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக ஒரு டான்ஸ் ஆடுவார் தெரியுங்களா. நம்மளை எப்படி ஜாலியா ஆட வைக்கும். ஆக்சுவலா அவர் கண்ணன், ஆனா அந்த கண்ணனோட உடைக்குள்ள இருக்கிறது தெருக்கூத்து நடிகர் கந்தப்பன். இந்த ரெண்டையும் அப்படியே சப்ட்லா நமக்கு உணர்த்துறாரு நடிகர் திலகம். இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நடிகர் திலகத்தோட சரோஜாதேவி இணைஞ்சு நடித்த அத்தனை படங்கள்லேயுமே சரோஜாதேவிக்கு நல்ல ஒரு ஹெவியான கேரக்டர் தான் இருக்கும். அவரோட
திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு நல்ல கதாபாத்திரங்களாக தான் இருக்கும். என் தம்பி படத்தில் அவருடைய கோர்ஸ் என்ன தெரியுங்களா, ரெண்டு டூயட் பாடுறாரு, அப்புறம் அந்த சவுக்கால் ரோஜா பூவை எடுக்கக்கூடிய அந்த காட்சியில் ஆடுறாரு. இதை தவிர அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அப்பப்போ வந்து போகிறாரு, வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப எனக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருந்தது கதாநாயகனுடைய போர்ஷன். நாகேஷ் வந்து படத்தில் பெரும்பகுதியில் வர்றாரு, நடிகர் நிலையத்துக்கு படம் முழுக்க நிறைய உதவிகள் செய்கிறாரு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமா, கடையை மூடி போடுவான், புறப்படு. அந்த தெருக்கூத்து கலைஞர் கந்தப்பனை கண்ணனாக மாற்றும் போது அவர் செய்யக்கூடிய காமெடிகளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விகேஆரோட மகளான சினிமா பாட்டு பைத்தியம் மாதவி கூட அப்பப்போ சில நகைச்சுவை இருக்குது. வாங்க சார், மனமிருங்க இந்த அவளே காண வந்து இருக்கலாம். பாட்டு போச்சு, இப்போ வசனம் பேச ஆரம்பிச்சியா? இந்த உங்கள் வீட்டு சாவியை கொடுக்க வந்திருக்கேன், புடி. அப்புறம் விகேஆர் சும்மா நகைச்சுவை வந்துட்டு போகிறாரு, அவரும் நாகேஷும் வரக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் அப்படி ஒன்று பெருசாக ரசிக்கும்படியான காட்சிகள்னு சொல்ல முடியாது. படத்தில் வரக்கூடிய ஐந்து பாடல்களையும் கவியரசரும் மெல்லிசை மன்னரும் இணைந்து அற்புதமாக தந்திருக்காங்க டிஎம்எஸ் பி சுசீலா. அடியே நேற்று பிறந்த வழி, சீர்காழி கோவிந்தராஜன், எல்லாரீஸ்வரி, நாலு பேருமே மிக அருமையாக பாடியிருக்காங்க. அதுலேயும் இரண்டு முறை வரக்கூடிய அந்த முத்து நகையை உன்னை நான் அறிவேன் அந்த பாடல் வந்து மனத்தை அப்படியே ஊடுருவி செல்லக்கூடிய பாட்டு. குறிப்பாக இரண்டாவது முறையை சோகமாக பாடக்கூடிய அந்த பாடல். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திர பரலு அப்படிங்கிற தெலுங்கு படம். அதனுடைய தமிழாக்கமாக தான் பாலாஜி சொந்தமாக தயாரிச்சிருப்பார். இந்த படத்துக்கு வசனம் பாலாஜியினுடைய ஆஸ்தான கதை வசனகர்த்தா ஏஎல் நாராயணன் அவர்கள். ஆத்திரத்தில் நான் துப்பாக்கியை நீட்டினேன், சுடலை. ஆனால் நீங்கள் துப்பாக்கி இல்லாமையே என்னை சுட்டுட்டீங்க. அப்பா, நீங்கள் கையெழுத்து போட்டது உயிர் இல்லை, என் மரண சாசனம். குடிக்கிறதுக்கு ஒரு புட்டி, கொஞ்சிறதுக்கு ஒரு குட்டி, இது ரெண்டு இருந்துட்டா இந்த உலகத்துல வேற ஒண்ணும் தேவை. போதுங்க, அதிகமா குடிச்சா உங்க உடம்புக்காக. இப்படி அவருடைய கூர்மையான வசனங்கள் படம் முழுக்க அங்கங்க அப்படியே தெளிச்சிருப்பாரு. படம் முழுக்க நடிகர் திலகத்தை விதவிதமான கேமரா கோணங்களில் மிக அழகாகவும் ஸ்டைலாகவும் காட்டியதோடு அல்லாமல் படத்தை மிகவும் விறுவிறுப்பாக கொண்டு சென்றிருப்பார் இயக்குனர் ஏசி திருலோச்சந்தர் அவர்கள். அப்பா, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், இனிமே உன் கையில் தான் இருக்குது, காலை வாரி விட்டுறாது. அட போப்பா, நீ வரம் பாரு சும்மா சாம்பண்ணு. சரி நண்பர்களே, மறுபடியும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை நண்பர் ஆறுமுகம் சிக்ஸ் பேஸ் அவர்களுடன் இணைந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.